உலக தமிழ் உறவுகளுக்கு நற்றினை குழுவினரின் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நற்றினை அறக்கட்டளை நடத்திய மாணவர்களுக்கான தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் 5ஆம் வகுப்பு மாணவர்களில் சிறந்த மாணவராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவர்கிட்ட என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரல் இவருக்கு ஒரு சிறப்பு தகுதி. இவர்கிட்ட நல்ல ஒரு கம்பீரமான கணியன்னு ஒரு குரல் இருக்குது. ஆனா இதே மாதிரி குரல் நிறைய மாணவர்கள்ட்ட இருக்கு, ஆனா எல்லாரும் அதை பயன்படுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்த கிடையாது. ஆனா இந்த மாணவி தன்னிட என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு அதை முறையாக பயன்படுத்தினதுனால இவருக்கு இந்த வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்குது. தன்னுடைய கருத்தை ஆழமாக அழுத்தமாக தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறார் இந்த மாணவி. இவர் எங்கே படிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவாலயாவில் உள்ள மகாகவி பாரதியார் ஆரம்ப பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயிலக்கூடிய கிருத்திகா அப்படிங்கிற மாணவி தான் சிறந்த மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நீங்களே பாருங்க. நல்லா அழகா பேசியிருக்கிறார். இவருக்கான பரிசு என்ன அப்படிங்கறது இவருடைய பேச்சுடைய முடிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த மாணவியுடைய பேச்சை கேட்கலாமா? என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தமிழுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பி கிருத்திகா. நான் சேவாலயாவின் மகாகவி பாரதியார் மழலையர் மற்றும் துவக்கப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு ஈ பிரிவில் படிக்கின்றேன். நான் இன்று பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பையொட்டிதான் பேச வந்துள்ளேன். கடலின் உப்பெனவும் காற்றின் இசையெனவும் ஆனவள் குடும்பம் தழைக்க அன்பின் உரமிடும் பெண். தன்னை உருக்கி சிறுமைப்படுத்தி வழியேற்றி முற்றுமாய் தான் சார்ந்த குடும்பத்தினை வளப்படுத்த தன்னுள் பெரும் தேய்தலை ஏற்றவளாகவே காணப்படுகின்ற தன் சுக சந்தோஷங்களை அடக்கி தன்னை சுற்றி இருப்போர் வாழ்ந்திருக்கவே விரும்புகிறாள் பெண். பெண் தலையை கொண்டது நம் பண்பாடும் வழிபாடும் சிவபெருமான் இடப்பாகத்தில் உம்மையாரை சரிக்கு சரியாக ஏற்றுள்ளார். செந்திருவை தன் நெஞ்சில் கொண்டவனாக திருமாலும் கலைமகளை தன் நாவில் கொண்டவனாக பிரம்மனும் காணப்படுகின்றார். உரிமைக்கான தேவை ஒவ்வொரு துறைகளிலும் பெண்ணின் முன்னேற்றம் தொடுவானின் சந்தநலனம் என்னும் போது பெண்ணின் சமத்துவம் போட்டுதல் அவசியமாகிறது. பெண்கள் மீதான வன்முறை நிகழ்வுகளுக்கு நொடி கணக்கிலும் நிமிட கணக்கிலும் புள்ளி விவரங்கள் பட்டியலிடுகின்றன. உலகில் சதி பாதையாக பரவி இருக்கும் பெண்குலம் தனக்கான உரிமையை முன் ஆழையாக பறந்து நீராவியாக சுருங்கியும் பனியாக உருகியும் பார்க்கப்படும் பெண்ணை இழிவு நிலை என்று விளக்கி வைத்து இழிவு பாராட்டும் போது உரிமைக்கான அவசியம் ஏற்படுகிறது. போற்றுதலுக்கு உரியவள் பெண். இந்த உலகத்திற்கான வாரிசுகளை படைப்பது முதல் உடல் ரீதியாகவும் சமூக பொருளாதார ரீதியாகவும் மன அளவில் ஆணையில் இருந்து பெண் வேறுபட்டு காணப்படுகின்றன. சிந்தித்து செயலாற்றுதல், சகித்து பணியாற்றுதல், ஒருமுகப்படுத்தும் திறன் போன்றவற்றில் பெண்ணுக்கு சிறப்பான இடம் உண்டு. ஆண்மைய பார்வையிலிருந்து விலகி உலகை சுய பார்வையோடு அணுகும் பெண்கள் தங்களுக்கான சமத்துவத்தை புதிய தேடல்களோடு அமைத்துக் கொள்கிறார்கள். வரலாற்றில் தனக்கு எதிரான ஒரு சூழலில் தன்னை முன்னெடுத்துச் செல்வது விடுதலையின் சேர்க்களம் ஆகிறது. தாவரம் செழிக்க உதவும் நீராக பாய்ந்து வளமாக்கும் முடிவுகளால் சமத்துவத்தை கரைகளில் பிரவேசிக்க இயன்றிருக்கிறது. பெண்ணின் முகங்கள் ஜான்சிராணியில் இருந்து இரோம் ஷார்மிலா வரையிலான பெண்ணின் உரிமை மீட்கும் போர்கள் பெண்ணின் சமத்துவத்தை பகரும் சான்றுகளாக நம் முன் விருந்து கிடக்கின்றன. சந்தா கோச்சர், ICCI வங்கியின் முதன்மை நிர்வாக அதிகாரி. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் 25 ஆற்றல் மிக்க பெண்களில் ஒருவராக தேர்வானவர். 2010 தனது வங்கி குறித்த சாதனைகளுக்கு பத்ம பூஷன் விருது பெற்ற சாதனையாளர். சாந்தி டிகா 35 வயது நிரம்பிய இளந்தாய். இந்திய ராணுவத்தில் ஜவானாக பணிபுரிந்தார். இந்திய தாய்த்திற நாட்டிற்காக தன் உயிரை துறந்தார். காய்கறி விற்பனையாளரின் மகளாக பிறந்த ஆஷாராய் ஓட்டப்பந்தய வீரராக சாதனை படைத்த பெருமைக்கு உரியவர். விண்வெளிக்கு பயணித்து உயிரிழந்த கல்பனா சாவலா, SPI உயர் அதிகாரி அருந்ததி போன்றோர் தங்களுக்கான சமத்துவத்தை நினைவூட்டி பெண்ணின் உழைப்பின் துளிகளை நதியோட்டத்தில் கலந்து பெருமைக்கு உரியவர். துர்கா சக்தி ஒற்றை மனுஷியாக உத்தரப்பிரதேச அரசை லஞ்ச ஒழிப்பிற்கான நடவடிக்கைகளில் எதிர்கொண்டவர். லஞ்சத்திற்கு எதிராக போராடிய இவருக்கு உத்தரப்பிரதேச அரசு இடைப்பணி நீக்கத்தை பரிசாக தந்தது. பொதுமக்களும் ஊடகங்களும் இவருக்கு ஆதரவாக துணை நின்றனர். 2014 வணிகத்தில் சாதித்து வரும் பெப்சிகோ நிறுவனத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரி இந்திரா நோயு தன் குடும்ப பொறுப்புகளோடு சமுதாயத்தின் வணிக ஓட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்தி வெற்றி கண்டனர். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நற்றினை நேர்களின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.